கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இப்பொழுது இந்த நாட்கள் லெந்த் நாட்கள், உபவாச நாட்கள், அநேகர் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள். இந்த லெந்த் நாட்களிலே, உபவாச நாட்களிலே உபவாசத்தை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக நமக்கு இருக்கும். மத்திய சுவிசேஷம் 6 வசனம் 16-18, மத்திய சுவிசேஷம் 6 வசனம் 16-18 அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உபவாசத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அதுக்கு முந்தின வசனங்கள், அதாவது 16 வசனத்துக்கு முந்தின வசனங்கள் ஜபத்து குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ உபவாசம் என்பது ஜபத்தோட தொடர்புடையது. அப்போ முதல் காரியம் என்னன்னா, உபவாசம் இல்லாமல் கூட நம்ம ஜபம் பண்ணலாம். ஆனா ஜபமும் வேதவாசிக்கும் இல்லாமல் உபவாசமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உபவாசம் இல்லாமல் கூட ஜபம் பண்ணலாம், ஆனால் ஜபமும் வேதவாசிப்பும் இல்லாமல் உபவாசமே கிடையாது. இப்பொழுது கூட இந்த 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் அது முழுமையாக நான் வாசிக்காமல் அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது என்பது குறித்து சுருக்கமாக ஒரு 6 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உபவாச நாட்களில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பது குறித்து பார்க்கலாம். முதல்ல உபவாச நாட்களில் நாம் எப்படி இருக்கக்கூடாது அதை முதல்ல பார்க்கலாம். முதல் விஷயம், உபவாச நாட்களில் முகத்தை சோகமா வச்சுக்க கூடாது, டல்லா வச்சுக்க கூடாது, அழுக்கு மூஞ்சா வச்சுக்க கூடாது. சிலருக்கு உபவாசனாலே மூஞ்செல்லாம் அப்படியே என்ன பண்ணிடும், சோர்ந்து போயிடும், உபவாசமா அப்படின்னு சோர்ந்துடும், அப்படி வச்சுக்கவே கூடாது. ரெண்டாவது, உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி ஊர் முழுசும் டமார் அடிக்க கூடாது. நான் உபவாசத்தேன், 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 ஊர் முழுசும் நான் பண்ணக்கூடாது, டமாரம் அடிக்கக்கூடாது. எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மூணாவது, மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று உபவாசம் இருக்கக்கூடாது. பத்தியான உபவாசம் இருக்கியா, பத்தியா இவ எப்படி உபவாசம் இருக்கிற பத்தியா, என்னமா உபவாசம் இருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லி மனுஷங்க நம்மளை பாராட்டுற மாதிரி உபவாசம் இருக்க கூடாது. நாலாவது, உபவாசம் கடவுளுக்காக இருக்கக்கூடாது. ஆனவர் எங்கேயும் சொல்லல எனக்காக உபவாசம் இருங்கள் அப்படின்னு ஆனவர் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் உபவாசம் கடவுளுக்காக இருக்கக்கூடாது. அஞ்சாவது, உபவாசம் இருக்க சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்லையா, இன்னைக்கு உபவாசம் இருந்தியா, எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், 6 காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். முதல் விஷயம், உபவாச நாட்களில் முகத்தை, நம்முடைய முகத்தை பிரைட்டா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க உபவாசம் இருக்கும்போது உங்க சொந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரிவிக்கணும். ஒருவேளை உங்க வீட்டுல அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மான்னு சொல்லலாம். திருமணம் மனங்களா இருந்தா கணவர்கிட்ட சொல்லலாம், மனைவி கிட்ட சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க சாப்பாடு செய்வாங்க, அம்மாவோ மனைவியோ என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு செஞ்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்மா, நான் உபவாசம் இருக்கிறவங்க தெரியாதா அப்படின்னு அப்போ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவோம் இல்லை. அப்போது சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ண சொல்லணும், நான் உபவாசம் இருக்கேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்பாங்க. மூன்றாவது, உபவாசம் இருக்கும்போது கடவுள் நம்மளை பாராட்டணும். சொன்ன மனுஷன் பாராட்டுறதுக்கு முக்கியம் இல்லை, கடவுள் நம்மளை என்ன பண்ணோம், பாராட்டணும். அதுதான் உபவாசம். நாலாவது, உபவாசம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக, தேசத்து நலனுக்காக நம்ம உபவாசம் இருக்கணும். சொல்லுவாங்க, கடவுளுக்காக உபவாசம் இருக்கேன், கடவுளுக்காக நான் கூட இருக்கிறேங்க, கடவுளுக்காக நான் எதையும் சாப்பிட்றது இல்லைங்க. ஆனது எங்கேயும் சொல்ல எனக்காக எதையும் சாப்பிடாத இருப்பான்னு சொல்லவே இல்லை. உபவாசம் யாருக்காக, நமக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக நம்ம உபவாசம் இருக்கணும். ஏன் உபவாசம் இருக்கணும்னா, பிசாசையும் பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்காக உபவாசம் இருக்கணும்.
God bless you.